அப்பா கோபால் மரத்தால படக தயார் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது 25 வயசு பொண்ணு அனாமிகா மரக்கட்டைகளை எடுத்துக்கிட்டு சீதாராமன் அப்படிங்கிற ஒரு பெரியவரை கூட்டிக்கிட்டு வந்தா. அப்பா, இவர் பேரு சீதாராமன், 2 படகு வேணும்னாரு, கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பொண்ணு அனாமிகா சொன்னதும் கோபால் செஞ்சிட்டு இருக்க வேலையை விட்டுட்டு அவரை பார்த்து வணக்கம் சொன்னாரு. சீதாராமன் கூட அவருக்கு வணக்கம் சொன்னாரு. சொல்லுங்க ஐயா, 1 வாரத்துல எனக்கு 2 படகுகள் வேணும் தம்பி. யார கேட்டாலும் நான் கேட்ட நேரத்துக்கு செஞ்சு தர முடியாதுங்கிறாங்க. நீயும் அப்படி சொல்லாத, வேணும்னா உனக்கு அதிகமான பணத்தை கூட நான் தர, ஒருவேளை முன்பணம் வேணும்னாலும் தர. ஐயா, படகு செஞ்சு தந்துடலாம் ஐயா, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த இடத்துல படகு செய்யறது நான் ஒருத்தந்தான். 1 வாரத்துல 2 படகுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான், என்னாலேயும் முடியாது. என்னை விட்டுடுங்க ஐயா, வேற இடம் பாருங்க. இப்படி சொன்னா எப்படிப்பா உனக்கு அதிக பணத்தையும் தர அப்படின்னு சொல்லி கோபாலை ஒத்துக்க வைக்க முயற்சி பண்ணாரு அந்த பெரியவர். கோபால் கூட மெதுவா முடியாது முடியாதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு. 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்த அனாமிகா, பெரியவரே, நீங்க சொன்ன மாதிரி 1 வாரத்துல 2 படகு செஞ்சு தரும். ஆனா செலவு கொஞ்சம் அதிகமாகும், தருவீங்க இல்லையா? ஐயோ அம்மா, கண்டிப்பா தரமா. உனக்கு வேணும்னா இப்பவே முன் பணம் தர. நீ சும்மா இருக்கியாமா, அதிக பணத்துக்கு ஆசைப்பட்டு உன்னை கஷ்டப்படுத்துறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. ஐயா, நீங்க கிளம்பலாம், 1 வாரம் கழிச்சு 2 படகு தயார் பண்ணி தகவல் அனுப்புறேன் அப்படின்னு சொன்னதும் சீதாராமன் சந்தோஷப்பட்டு அங்கிருந்து கிளம்பினாரு. என்னமா அனாமிகா இது, 1 வாரத்துல 2 படகு தயார் பண்றேன்னு ஏன் ஒத்துக்கிட்ட? செய்யலாம்ப்பா, எனக்கு கல்யாணம் வேற பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு பணம் எல்லாம் கண்டிப்பா தேவை இல்லையா? அதுக்கு இந்த பணம் கூட நமக்கு உதவியா இருக்கும்ல. அப்படின்னா உன் கல்யாணத்துக்கு நீயே பணத்தை சம்பாதிக்க போறாங்கறியாமா? அப்படி இல்லப்பா, இதுக்கு முன்னாடி வந்தாங்கல்ல சாரதா, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவங்க பையன் ரமேஷ எனக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு போனாங்கல்ல. ஆமாமா, உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கா? சொல்லுமா, சொல்லு, உனக்கு அந்த பையனை பிடிச்சிருந்தா பேசி முடிச்சிடலாமா? இந்த கல்யாணத்துக்கு தேவையான பணம் இல்லைன்னு அம்மா சொன்னதை நான் கேட்டேன், அதனால எதுவும் சொல்ல முடியாம போயிடுச்சு. இப்போ நான் உங்ககிட்ட சொல்றேன், எனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்குப்பா, அவரையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பொண்ணு அனாமிகா சொன்னதும் அப்பா கோபால் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. கண்டிப்பா பண்ணிடலாமா. அதனாலதான்ப்பா 2 படகையும் குறைஞ்ச நேரத்துல செஞ்சு தரலான்ற. அது இல்லம்மா. அப்பா, வந்த வாய்ப்பை ஏன் நழுவ விடணும்? உங்களுக்கு பையன் பொண்ணு எல்லாம் நான் தானே, இப்ப பையனா செய்ய வேண்டிய கடமையை நான் செய்யறேன். நாளைக்கு கல்யாணம்னு ஒண்ணு பண்ணும்போது உங்க வீட்டு பொண்ணா கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறேன் அப்படின்னு சொன்னதும் கோபால் ரொம்ப சந்தோஷப்பட்டு படகு செய்ய ஆரம்பிச்சாரு. அனாமிகா கூட இன்னொரு படகு செய்யறதுக்கு ஆரம்பிச்சா. 2 நாட்கள் போனதுக்கு அப்புறமா சாரதாவோட வீட்டுல தரகர் உட்கார்ந்திருந்தாரு. சாரதா, பிரசாத், ரமேஷ் 3 பேரும் அவர் என்ன சொல்ல போறாருன்னு பார்த்தாங்க. இங்க பாருங்க தரகரே, நல்ல செய்தி சொல்ல போறீங்களா? அத சொல்லாம இப்படியே பாத்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஆமா தரகரே, நல்ல செய்தின்னு சொல்லிட்டு இப்படி இருக்கீங்களே. தரகரையா, அந்த நல்ல செய்தி அனாமிகா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கிற செய்தி தானே? ஆமா ரமேஷ், அந்த பொண்ணுக்கு ஒன்ன புடிச்சு போச்சு, உங்க கல்யாணத்துக்கும் ஒத்துண்டா? ஆனா ஒரு கண்டிஷன் போட்டிருக்கா அப்படின்னு சொன்னதும் சாரதா, பிரசாத், ரமேஷ் 3 பேரும் குழப்பத்தோட திரு திருன்னு முழிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க பார்வைய கவனிச்சா அந்த ஐயர், ஐயா நீங்க இவ்ளோ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க போட்ட கண்டிஷன் ரொம்ப சின்னது. என்னதுங்க அது? வேற ஒண்ணும் இல்லம்மா, அவ கூட சேர்த்து 1 படக துணையா கொண்டு வர போறாளாம், வீட்டுக்கு வெளியில 1 இடத்துல வச்சுக்க போறாங்கிறோம். அவ்வளவுதானா? அதுக்கு என்ன கவலை? நல்ல முகூர்த்தமா பார்த்து 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வைங்க. சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தரகர் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. ஒரு நாள் அனாமிகாவோட அம்மா கமலா மரத்துண்டுகளை எடுத்துக்கிட்டு வீட்டுல ஒரு மூலையில வச்சாங்க. கமலா, இன்னும் 2-3 நாளைக்கு மரத்தை எடுத்துட்டு வர்ற வேலை இருக்காதுமா, நீ எடுத்துட்டு வந்த மரம் ஏற்கனவே போதுமானது. சரிங்க, ரொம்ப பசியா இருக்கு, வாங்க போய் சாப்பிடலாம். சாப்பிடணும்னா முதல்ல சமைக்கணும் இல்லையா? என்ன சொல்றீங்க, பொண்ணு அனாமிகா சமைக்கலையா? செய்யலம்மா, நானும் அப்பாவோட சேர்ந்து இதோ இந்த படகெல்லாம் தயார் பண்ணிட்டு இருந்தேன்,
அப்படின்னு அனாமிகா சொன்னதும் கமலாவுக்கு கோபம் வந்துருச்சு. விடிஞ்சதும் எந்திரிச்சு 1 கிலோமீட்டர் நடந்து போய் மரதுண்டுகளை எடுத்துக்கிட்டு வந்தேன்னு தெரிஞ்சும் கூட சமைக்காம உட்காந்துருக்கியாடி. உட்காந்துருக்கேனா, படகு தயார் பண்ணிக்கிட்டு இருந்தேம்மா. இந்த மாதிரி பதிலுக்கு பதில் பேசும்போதுதான் எரிச்சலா வருது. உனக்கு எத்தனை தடவை சொல்றதுடி அனாமிகா, படக உங்க அப்பா செய்வாரு, நீ போய் சமைக்க கத்துக்கோன்னு. நானும் தான் உனக்கு சொல்லிட்டே இருக்கேன், முதல்ல படகுதான் செய்ய கத்துப்பேன். நாளைக்கு உன் மாமியார் வீட்டுக்கு போனதும் உனக்கு சமைக்க வரலன்னு தெரிஞ்சதும் உன்ன திட்டமாட்டாங்கடி. உன்னை வளர்த்த பாவத்துக்காக என்னதான் திட்டுவாங்க தெரியுமா? உனக்கு தெரியுமா இது? சரி பரவாயில்ல, எனக்கு தெரியாத வேலைய அவங்க செஞ்சுப்பாங்க. அப்படின்னா என்னடி உன் உத்தேசம்? வேற என்னம்மா, எப்ப பார்த்தாலும் சமைக்க கத்துக்கோ, கோலம் போட கத்துக்கோ, தலை கசக்க கத்துக்கோ, துணி துவைக்க கத்துக்கோன்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் என்கிட்ட ஒவ்வொரு விஷயத்துக்கும் கத்துக்கோ கத்துக்கோன்னு சொல்லி எந்திரிச்சதுல இருந்து திரும்ப தூங்குற வரைக்கும் என் உயிரை எடுத்துக்கிட்டே இருக்க அப்படின்னு அனாமிகா சொன்னதும் கமலா திட்டிக்கிட்டே வீட்டுக்குள்ள போனாங்க. அப்ப அவங்க அப்பா கோபால் சொன்னாரு, இங்க பாருமா, உங்க அம்மா சொல்றதுல நிஜம் இருக்கு. பொம்பளை பிள்ளைங்க பொண்ணா வளர்ந்து கல்யாண பொண்ணா மாறி மனைவியா மாறி மருமகளா ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுத்து மாமியாரையும் மாமனாரையும் அன்பா பாத்துக்கிறது இதுதான்மா பொம்பளை பிள்ளையோட தலையெழுத்து. என்னப்பா நீங்களும் இப்படி பேசுறீங்க? ஆமா அனாமிகா, நீ படகு தயார் பண்றது எனக்கு கூட சுத்தமா பிடிக்கல. இருந்தாலும் ஒரே நேரத்துல 2 படகு வேணும்னு ஒருத்தர் வந்தாரு, வந்த வாய்ப்பை ஏன் தவற விடணும்னு சொல்லி ஒத்துக்கிட்ட. நாளையோட 2 படகு செய்யற வேலை முடிஞ்சிரும், பணமும் கைக்கு வந்துரும், அப்புறம் என் கல்யாண வேலைய ஆரம்பிக்க வேண்டியதானே? நானும் அதே தான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு பேசிக்கிட்டே படகு தயார் பண்ண ஆரம்பிச்சாங்க. 2 நாட்கள் போச்சு. சீதாராமன் வந்து பணத்தை கொடுத்து படகுகளை எடுத்துக்கிட்டு போனாரு. கிடைச்ச பணத்தை வச்சு ஐயர் குறிச்ச நல்ல முகூர்த்தத்துல அனாமிகாவுக்கும் ரமேஷுக்கும் நல்லபடியா திருமணத்தை நடத்தி முடிச்சாங்க. அனாமிகா மாமியார் வீட்டுக்கு அவ முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு படக கையோட கொண்டு வந்தான். மாமியார் வீட்டு வெளியில காருக்கு பக்கத்திலேயே அந்த படகையும் வச்சான். மருமகளே, இங்க எங்க கார் எவ்வளவு பத்திரமா இருக்கோ அதே மாதிரி உன் படகும் பத்திரமா இருக்கும். உன் படக நினைச்சு நீ கவலைப்பட வேண்டாம் சரியா? சரிங்க அத்த அப்படின்னு சொன்னான். அன்னையில இருந்து அனாமிகா காலங்காத்தாலேயே எழுந்திருச்சு வாசல் தெளிச்சு கோலம் போட்டா, தலை குளிச்சுட்டு விளக்கு ஏத்துனா. அதுக்கப்புறமா போய் ஹால்ல உட்கார்ந்துட்டு இருக்க மாமியார் மாமனாருக்கு சுட சுட டீ போட்டு கொடுத்து வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு கணவனையும் பாத்துக்கிட்டு மாமனார் மாமியாரையும் பாத்துக்கிட்டான். எல்லாரும் ஒரு நாள் உட்கார்ந்து டிவி பாத்துக்கிட்டு இருந்தாங்க. மக்கள் அனைவருக்கும் எச்சரிக்கை, புதிய காற்றழுத்த மண்டலத்தின் காரணமாக கன முதல் மிக கன மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மக்கள் அனைவரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வீட்டுக்குள்ளேயே இருங்க, முன் ஜாகிரதையோட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இடி மின்னலோட சேர்ந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. கரண்ட் கூட போயிடுச்சு. இன்வெர்டர் லைட் வெளிச்சத்துல எல்லாரும் உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டே சாப்பாடு சாப்பிட்டாங்க. இப்படி அன்னைக்கு ராத்திரி நாள் போச்சு. மறுநாள் காலையில எழுந்திருச்சு பார்த்தாலும் மழை பெஞ்சுகிட்டே இருந்தது. வெள்ளத்துல எல்லாம் அடிச்சுக்கிட்டு போச்சு. அவங்களோட வீட்டுக்குள்ள கூட தண்ணி வந்துருச்சு. டென்ஷனா சாரதா சொன்னாங்க, தம்பி ரமேஷா, என்னங்க ஏதாவது ஒன்னு பண்ணணும், தண்ணி அதிகமா வருது, நம்ம கூட இப்ப மூழ்கிடுவோம் போல இருக்கே அப்படின்னு சாரதா சொல்லிட்டு இருக்கும் போது மருமக அனாமிகா ஒரு நல்ல யோசனை பண்ணா. காரு படகு இது ரெண்டையும் ஒன்னு சேர்த்தா எப்படின்னு தோணுச்சு. தாமதிக்காம அந்த நல்ல ஐடியாவை வீட்டுல இருக்கவங்கள்ட்ட சொன்னா. என்னங்க, எனக்கு ஒரே யோசனை வந்திருக்கு. என்னது அனாமிகா? இப்ப நம்ம படகு கார தயார் பண்ணலாங்க, அப்பதான் நம்ம இந்த மழையில இருந்து புயல்ல இருந்து உயிரோட தப்பிக்க முடியும். மத்தவங்களுக்கு கூட நம்ம உதவி செய்யலாங்க. ஆமாப்பா, அவளுக்கு வந்த யோசனை நல்ல யோசனையா இருக்கு. அப்புறம் ஏமா இன்னும் யோசிச்சுட்டு இருக்க, அந்த படகுக்கார எப்படி பண்றதுன்னு காட்டு அப்படின்னு சொன்னதும் அனாமிகா வீட்டுல இருந்து ஜாகிரதையா வெளியில போனா. வீட்டுக்குள்ள இருந்த ரமேஷ் பிரசாத் சாரதா டென்ஷனா நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அனாமிகா படக காரா மாத்தினா. அத்தை மாமா என்னங்க, கொஞ்சம் வெளியில வாங்க அப்படின்னு கூப்பிட்டா. உடனே எல்லாரும் பரபரப்பா வெளியில வந்தாங்க. வெளியில படகு கார் இருந்துச்சு. ரொம்ப ஆச்சரியத்தோட பார்த்து அந்த படகு கார்ல ஏறினாங்க. அனாமிகா ஜாகிரதையா அதை டிரைவ் பண்ணிக்கிட்டு போனா. அது மட்டும் இல்ல, அந்த வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு போன மக்கள் எல்லாரையும் கூட அவ காப்பாத்தினா. இப்படி
பறகு கார்ல மருமக செஞ்ச நல்ல காரியத்தை ஊர் மக்களே பாராட்டினாங்க. அபூர்வா காலனின்னு சிட்டியில ஒரு இடம் இருந்தது. பொழப்பு தேடி வந்தவங்களுக்கான இடம் அது. அந்த காலனில சிங்கிள் பெட்ரூம்ல ரமேஷ் அனாமிகா குடுத்தனம் பண்ணி வந்தாங்க. ரமேஷ் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல கவுண்டர் எக்ஸிக்யூட்டிவா வேலை பார்க்கறப்போ அனாமிகா ஃபுட் டெலிவரி வேலை பார்த்துட்டு வந்தா. இப்படி ரெண்டு பேருக்கும் வந்த சம்பாத்தியத்தை வச்சு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் அனாமிகா, ராம், நான் கர்ப்பமா இருக்கேன்னு அத்தைக்கும் மாமாக்கும் சொன்னீங்கல்ல? சொன்னேனோ. அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அம்மா கொஞ்சம் சலிப்பா சரினாங்க. நம்மள பாக்கறதுக்கு வராங்களா ராம்? வருவாங்கன்னு தான் நினைக்கிறேனோ. அப்பா எதையாவது சொல்லி அம்மாவை கூட்டிட்டு வருவாரு. இன்னொரு ரெண்டு நாள்ல வந்துருவாங்க. அவங்க வந்தாங்கன்னா நான் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவ. அந்த கடவுள் என்ன அம்மா அப்பா இல்லாம அனாதை ஆக்குனதுக்கு வருத்தப்பட்டாலும் அத்த மாமாவை கொடுத்ததுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனா அவங்களோட ஒன்னா சேர்ந்து வாழற அதிர்ஷ்டத்தை மட்டும் எனக்கு கொடுக்கல அந்த கடவுள். கவலைப்படாதானோ, நீ அம்மாவாக போற. இனிமேல் நீ ஒவ்வொரு நொடியும் சந்தோஷமா இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வயத்துல இருக்கிற குழந்தை சந்தோஷமா இருப்பா. இருப்பான்னு சொல்ற? உனக்கு பெண் குழந்தைதான் வேணுமா? அப்படிலாம் இல்லனோ. யாரா இருந்தாலும் பரவாயில்ல, பெண் குழந்தைனா அதிர்ஷ்டம் இல்ல? நானும் பொண்ணாதானே பிறந்தேன் ராம். ஆனா எங்க அம்மா அப்பாக்கு அதிர்ஷ்டமே இல்ல. துரதிருஷ்டவசப்பட்டு கடன் அதிகமாகி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு நான் வளர்ந்து வந்த அநாத ஆசிரமத்துல சொன்னாங்க. அனு, நம்ம கடவுள் சொல்படிதான் நடந்துப்போம், அவ்வளவுதான். நம்ம கையில எதுவுமே இல்ல, அது கடவுளோட சித்தம் தான். அம்மா அப்பா இல்லன்றதால அத்தையும் மாமாவும் வந்தா நல்லா இருக்கும் ராம். கவலைப்படாத அனு, கண்டிப்பா வருவாங்க. இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தப்போ அனாமிகாவோட போன் ரிங் ஆச்சு. தோ வரேன் சார், 10 நிமிஷத்துல நான் கடையில இருப்பேன். இப்படி சொல்லி போனை வச்சா அனாமிகா. அனு, இப்ப நீ கர்ப்பமா இருக்க, என்னால இந்த ஃபுட் டெலிவரிக்கு வர முடியாதுன்னு நீ உன்னுடைய மேனேஜர் கிட்ட சொல்லலாம்ல? சேலரி வரட்டும் ராம், நம்ம டாக்டரை போய் பார்க்கலாம், அவரோட அறிவுரையை கேட்போம், அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுக்கலாம். சரி அனு, உனக்கு என்ன படுதோ செய், ஆனா ரோட்ல ரொம்ப ஜாகிரதையா இரு. சரி ராம், இனிமேல் நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கேன். இப்படி சொல்லி டூ வீலர் சாவியை வாங்கிட்டு போனா அனு. சாரதா பிரசாத் தம்பதியர் ட்ரெயின்ல ரமேஷோட வீட்டுக்கு கிளம்பினாங்க. சாரதா, மருமகளுக்கு போறப்போ என்ன பழம் வாங்கிட்டு போலாம்? எனக்கு தெரியாது, நான் கர்ப்பமா இருக்கும்போது என்னோட மாமியார் எனக்கு எந்த பழமும் வாங்கி தரல. மருமகளே, நாளைக்கு உனக்கு மருமக வரும்போது நீ இந்த மாதிரி பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு போகணும்னு எனக்கு ஒன்னும் சொல்லல. அதனால இப்ப கர்ப்பமா இருக்கிற என் மருமகளுக்கு என்ன பழம் கொடுக்கணும்னு தெரியல. ஏன் அம்மா எதுவும் சொல்லல? சரி, ஆனா உங்க அம்மாவது ஏதாவது சொல்லிருப்பாங்கல்ல, அதாவது ஏதாவது ஞாபகம் இருக்கா இல்லையா? எனக்கு எதுவும் ஞாபகத்துக்கு இல்ல, என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. உன் கவலைய நான் புரிஞ்சுகிட்டேன் சாரதா. சில சமயங்கள்ல புரிஞ்சுக்கிறீங்க, ஆனா சில சமயங்கள்ல என்ன அழ வைக்கிறீங்க. இதோ மருமக வந்ததுக்கு அப்புறம் கூட என்ன அழ வைக்கிறீங்க, இது கொஞ்சம் கூட சரியில்லைங்க. நிலைமை எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது சாரதா, இத நீ கொஞ்சம் நல்லா புரிஞ்சுகிட்டா நல்லா இருக்கும். என்கிட்ட நீ இந்த மாதிரி பேசுறவளே கிடையாது. ஆமா, மருமகளா இருக்கும்போது என் மாமியாரை நான் புரிஞ்சுக்கல, இப்ப மாமியார் ஆயிட்டேன், மருமகளை நான் புரிஞ்சுக்கல. நான் அப்படி எதுவும் சொல்லல சாரதா. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, எனக்கு அப்படிதாங்க புரியுது. ஐயோ, என் மகனுக்கு நல்ல குணங்கள் இருக்குன்னு பெருமைப்படுறது மட்டும் இல்ல, அந்த நல்ல குணங்களை வச்சு நல்ல வாழ்ந்து வரான்றத நினைச்சு சந்தோஷப்படணும். எனக்கு அவ்வளவு பெரிய மனசு இல்லைன்னு ஒத்துக்கிறேன், சரியா? சாரதா, மருமகளுக்கு சொந்தன்னு யாருமே இல்ல. அவளை பெத்தவங்க கூட அவ சின்ன வயசா இருக்கும் போதே கடன் தொல்லை தாங்காம தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அப்பத்துல இருந்து அந்த பொண்ணு அநாத ஆசிரமத்துலதான் வளருது. உலகம் தெரிஞ்சக்கு அப்புறமா ஃபுட் டெலிவரி வேலை பார்க்க ஆரம்பிச்சா. அத காரணமா வச்சுதானே என் பையனை என் கிட்ட இருந்து பிரிச்சு தனி கொடுத்தனும் போயிட்டா? சாரதா, அவங்க தனி கொடுத்தனும் போனதுக்கு காரணம் யாருன்னு உன் மனசாட்சிய கொஞ்சம் கேளு. அது யாரோட தப்புன்னு சொல்லுதோ அத கேளு. அது என்ன சொல்லுன்னு எனக்கு தெரியும், நான் இப்ப சொல்றேன். போனமா பார்த்தோமா மறுபடியும் அடுத்த ட்ரெயின்ல கிளம்பி ஊருக்கு வந்தோமான்னு இருக்கணும். இந்த விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. இப்படி சாரதா சொன்னதும் பிரசாத் எதுவுமே பேசாம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. ட்ரெயின் போயிட்டே இருந்தது. ஒரு 2-3 நேரத்துக்கு அப்புறமா சாரதாவும் பிரசாதும் ரமேஷ் வாழ்ந்து வந்த அந்த வீட்டுல ஒரு நாற்காலியில உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ சாரதா இலக்காரமா இப்படி சொன்னாங்க.
என்ன மருமக மேடம் பெட்ரூம்ல இருந்து வந்து எங்களை பார்க்க மாட்டாங்களா? ஐயோ அப்படிலாம் இல்லம்மா, அவ இன்னும் டியூட்டில இருந்து வீட்டுக்கு வரல. அதான் நீங்க வந்து இவ்வளவு நேரம் ஆகியும் அவளை பார்க்கல. இப்படி சொன்னதுமே சாரதாவும் பிரசாதும் அதிர்ச்சியா பார்த்தாங்க. உங்களோட பார்வை எனக்கு புரியுதுப்பா, அவ உண்மையாவே பிரெக்னன்ட். அதுக்குள்ள எதுக்கு ஓய்வு எடுக்கணும்ட்டு டியூட்டிக்கு போயிட்டு இருக்கா. அவ்வளவுதான், இந்நேரம் வந்துட்டு இருக்கணும். எப்படியும் இருட்டாயிடுச்சு இப்படி ரமேஷ் சொன்னான். வெளியில மொத்தம் இருட்டாயிடுச்சு, இடியும் மின்னலுமா இருந்தது, வேகமா காத்தடிச்சது. ரமேஷ் பதட்டத்தோட வாசல்லையே நின்று எதிர்பார்த்துட்டு இருந்தான். மழையில நனைஞ்சுகிட்டே அனாமிகா வீட்டுக்கு வந்தான். மாமனார் மாமியார் வந்திருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டா. அத்தை மாமா நல்லா இருக்கீங்களா? எப்ப வந்தீங்க? நாங்க நல்லாதான் இருக்கோம். நீதான் இப்ப கர்ப்பமா இருக்கல்ல, இன்னும் என்ன டியூட்டி அது இதுன்னு வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுக்கலாம்ல. சாரதா முதல்ல மருமகள புரிஞ்சுதுங்க. போமா அனாமிகா, போய் ஈரத்தை தொடச்சுக்கோ. இப்படி சொன்னதுமே அனாமிகா பெட்ரூமுக்கு போனா. ரமேஷ் பிரசாத் சாரதா மூணு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்திலே அனாமிகா ஃப்ரெஷ் ஆயிட்டு அவங்க கிட்ட வந்தா. என்னங்க, அத்தையும் மாமாவும் வந்திருக்காங்கல்ல, போய் சிக்கன் வாங்கிட்டு வாங்க, அப்படியே கொஞ்சம் கூல்ட்ரிங்க்ஸும் வாங்கிட்டு வாங்க. சரி அனாமிகா. இப்படி சொல்லி ரமேஷ் வெளியில கிளம்புறப்போ பிரசாத் கூப்பிட்டாரு. அப்பா ரமேஷ், முதல்ல இந்த ஸ்வீட் சாப்பிடு. சாரதா நான் மகனை கொடுக்கறேன், நீ மருமக கிட்ட கொடு. இப்படி சொல்லி ரமேஷ்க்கு பிரசாத் ஸ்வீட் ஊட்டி விட்டாரு. சாரதாவும் அனாமிகாவுக்கு ஸ்வீட் ஊட்டி விட்டாங்க. அதுக்கப்புறமா, இந்தப்பா ரமேஷ் மழை வருதுல்ல, வேண்டாம்ப்பா, என்னம்மா ஏதாவது பருப்பு இருந்தா பண்ண. சரிங்கத்த. இப்படி அனாமிகா சந்தோஷத்தோட கிச்சனுக்குள்ள போனா. வெளியில விடாம மழை பெஞ்சுகிட்டே இருந்தது. வீட்டுல ரமேஷ் பிரசாத் சாரதா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அனாமிகா கிச்சன்ல சமையல் பண்ணிட்டு இருந்தா. அரை மணி நேரத்துக்கு அப்புறமா எல்லாரும் டைனிங் டேபிள்ல உட்காந்து பேசிக்கிட்டே சாப்பிட்டாங்க. இப்படியே அன்னைக்கு நாள் முடிஞ்சது. மறுநாள் காலையில மருமகள் அனாமிகா ஃபுட் டெலிவரிக்காக கிளம்பினான். அனாமிகா இப்ப அந்த ஃபுட் டெலிவரி பண்றது முக்கியமா? ஆமா அத்த, இந்த பட்டணத்துல எதுவா இருந்தாலும் காசுதான். ஹாஸ்பிட்டல் செலவு நினைச்சதை விட அதிகமா வந்திருக்கு அத்த. டெலிவரி ஆகுற வரைக்கும் வேலைக்கு போகணும் அத்த. உன் டெலிவரிய நாங்க பாத்துக்கிறோம், அந்த வேலைய விட்டுடுமா? அத்த நான் வேலைக்கு போறது எனக்காக இல்ல, என் சிநேகிதிக்காக. அவ கூட ஆசிரமத்துல கர்ப்பமா இருக்கா, அவ புருஷன் அவளை விட்டுட்டு ஓடி போயிட்டான் அத்த. இப்படி அனாமிகா சொன்னதும் சாரதா எதுவுமே பேசல. இப்படியே நாட்கள் போச்சு. அனாமிகாக்கு எட்டாவது மாசம் வந்தது. வீட்டு முன்னாடி ஸ்கூட்டர்ல உட்காந்துட்டு இருந்தா அனாமிகா. நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது. இன்னைக்கு குறைஞ்சது 10 ஃபுட் டெலிவரியாவது பண்ணணும், அப்பதான் என் சிநேகிதியோட டெலிவரி செலவை பார்க்க முடியும். கடவுளே, என்ன நீதான்ப்பா காப்பாத்தணும். இப்படி நினைச்சிட்டு இருந்தப்போ மாமியார் சாரதா அனாமிகா கிட்ட வந்தாங்க. மழையில நினைஞ்சுகிட்டே இப்படி சொன்னாங்க. அனாமிகா நானும் உன் கூட வரேன். வேண்டாம் அத்த, நான் பத்திரமா போயிட்டு ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். ஆமாம்மா, அனாமிகா பத்திரமா தான் போயிட்டு வருவா. இங்க பாரு ரமேஷ், நான் அனாமிகா கூட போறேன்னு சொன்னது அவன் மேல இருக்கிற பாசத்துக்காக இல்ல, அவ வயித்துல வளர்ற குழந்தைக்காக, என் ரத்த சம்பந்தத்துக்காக. இது 8 மாசம், ஜாக்கிரதையா இல்லைன்னா எப்படி? வா போகலாம். இப்படி சொல்லி அனாமிகாவோட ஸ்கூட்டர்ல ஏறி உட்காந்துட்டாங்க. அனாமிகா மழையில நனைஞ்சுக்கிட்டே ஜாக்கிரதையா டெலிவரி பண்ணிட்டு இருந்தா. மாமியார் சாரதா தொடர்ந்து அனாமிகாவை கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா, அத்த இதுதான் கடைசி டெலிவரி, இதை கொடுத்ததும் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். சரி சரி அனாமிகா போ. அத்த இப்பவாவது என்ன மருமகளா ஏத்துப்பீங்களா? அப்படி ஒன்றும் இல்லை அனாமிகா. இது வரைக்கும் என்ன உங்க வாயால மருமகளேன்னு கூப்பிடவே இல்லை, அப்படி நினைக்கவும் இல்லை. எப்ப பார்த்தாலும் அனாமிகா அனாமிகான்னு என்ன பேர் சொல்லி தான் கூப்பிடுறீங்க. என் வாய்க்கு உன்னோட பேரு நல்லா பழக்கமாயிடுச்சு அதான். இப்படி சாரதா சொல்லிட்டு இருக்கிறப்போ அனாமிகா முன்னாடி இருந்த ஸ்பீட் பிரேக்கரை பார்க்கல. அவ்வளோதான், மாமியார் மருமகள் ரெண்டு பேரும் பக்கத்தில் இருந்த சேத்துல விழுந்தாங்க. சரியா அந்த நேரம் அனாமிகாவுக்கு பிரசவ வலி ஆரம்பிச்சுது. வலியை பொறுக்க முடியல. வழியில் போயிட்டு இருந்தவங்க ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொன்னாங்க. ஆம்புலன்ஸும் ஒரு 5 நிமிஷத்தில் வந்தது. அனாமிகாவை ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலில் போகிற வழியிலேயே அனாமிகாவுக்கு டெலிவரி ஆயிடுச்சு. அனாமிகாவுக்கு அழகான ரெட்டை பிள்ளைகள் பிறந்தாங்க. ஒன்று ஆண் குழந்தை, ஒன்று பெண் குழந்தை.
ரெண்டு அழகான குழந்தைகள். இத பார்த்ததுமே சாரதாக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம் மருமகளே. வாரிசையும் அதிர்ஷ்டத்தையும் ஒரே சமயத்துல குடுத்துட்ட. இப்பதான் என்ன உங்க மருமகளா ஏத்துக்கிட்டீங்க அத்த, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி மாமியார் மருமகள் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க. அப்பாவும் மகனுக்கும் கூட ரொம்ப சந்தோஷம்.